ரெண்டு ஃபோன் வச்சிருந்தனக்கா 9943717664 ஒரு நம்பரு 9952721027 ஒரு நம்பர் வச்சிருந்தேன். இந்த 21027 நம்பர் தீர் போட்டு வச்சுப்போட்டேன். வேண்டாம், நம்மளும் கொண்டாட்டி ஒன்று பொண்ணு போற ஒன்று ஒன்றே போகுது, எடுத்துக்க ரெண்டு. ஒரு 10 நாளைக்கு முன்னாலே கனிவா கோவையில் செருப்போன் எங்கேயும் பேசுகிறத தவறன் கடி வச்சுட்டேன். ஃபோன் கண்டு காப்பில்லை. சரி, கனிவா போட்டு வந்து ஃபோனை எடுத்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. தொலை பேக்கரை கண்டிச்சு சிக்க மாட்டேங்க. சரி, என் பொண்டாட்டி நம்பர் வந்து கூப்பிடலாமா அப்படின்ட்டு கல்யாணமே இப்போ பண்ணுற பார்க்குற 10 வருஷம் ஆச்சா. சரி, என்னென்னதோ பேர் போட்டு வச்சிருக்கிறாளா என்னமோன்ட்டு நம்பர் அடிச்சு கூப்பிட்றனாக்கா புருஷன் 2 மணி எடுத்துட்டா. என்னடி இப்படி போட்டுக்குங்கிற, நீ தான் 2 சிம் வச்சிருக்கிறீங்கள, புருஷன் ஒன்று புருஷன் 2. நல்ல வேலை என்ற மகன் அப்பன் ஒன்று அப்பன் ரெண்டுன்னு போடாது. அன்னையோட ஒரு சிம் எடுத்து தீக்குளிய போட்டுட்டேன். எதுக்கு நம்மளுக்கு வம்ப பாரு, கும்பத்தை பாரு. மறந்து முன்னால் இருக்கும் போது அதுதான் உங்களுக்கு ஒரு டவுட் வருது, எப்படி போன் வருது பேசுறது, போகும்போது நடக்கும்போது அப்படின்னு ஒரு குழுனா போன் வருதுன்னு நீங்க வாடி பேசிட்டு போகலாம். தன் பேர பைத்தியக்காரன் கேட்க மாட்டேன், இப்பவே பாதி பேர் பைத்தியக்காரன்னா தெரியல. அப்புறம் உங்களுக்கு டவுட் வருது, எப்படி மெசேஜ் பண்றது, கையை ரெண்டையும் இப்படி இப்படின்னு ஒரு ஆட்டை ஆட்டினீங்கன்னா அது வாட்டி மெசேஜ் போயிடுது. வாட்ஸ்அப் எப்படி பண்றது, வாய்க்கு வாய் பேசுறேன் வாட்ஸ்அப், பேஸ்புக் பேஸ்புக் பேஸ் பேசுறேன் பேஸ்புக். உங்களுக்கு இன்னும் டவுட் வருது, எப்படி சார்ஜ் ஏத்துறது, எல்லா கடையிலையும் நிற்பேன், 2 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டாங்கன்னு சொல்லி வாங்கி ஒன்று வாங்கி டவர் எடுத்து போட்டேன். இன்னும் 10 வருஷம் போனால் அரிசியும் இருக்காது, எல்லாம் மாத்திரை தான் வாய்ப்புகள் போட்டு போட்டு தண்ணி குடிக்கணும். ஏ, நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க, இந்த தலைமுறை இறுதி தலைமுறை விவசாயிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. உணவுப் பொருள் இல்லாம எப்படி அமெரிக்கா காரணம், பிரேசில் காரணம் வெளிநாட்டில் இருந்து பொருளை வாங்கி சாப்பிடுறானோ அதே வழிக்க தமிழ்நாட்டு காரணம் வெளிநாட்டில் இருந்து பொருள் வாங்கி தின்கூடிய நிலவை கண்டிப்பா வரும். கடைசி தலைமுறை விவசாயி அப்ப முடிஞ்சு போனேன். நீங்க இவரை போய் ஏர்போர்ட் விட்டு முடியுமா, மேனேஜர் கூட்டிட்டு போய் ஏர் ஓட்டு அப்படின்னா எது வளர்த்துறது எடுத்து எது எடுத்துறது தெரியுமா, வளர்த்துறது. இப்போ கார் போகுது, லெஃப்ட் திருப்பினா எப்படி திருப்பி ஸ்டேரிங், ரைட்டில் திருப்பினா திருப்பும் ஸ்டேரிங் திருப்பி, லெஃப்ட் ரைட். இப்போ மாட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறவன் மாட்டை லெஃப்டில் திருப்பணும்னு எப்படி திருப்பது, எந்த கவுத்தில் போனே, கவரில் போனே, எந்த கவுத்தில் போனே, கவத்தையும் திருப்ப வேண்டாம் ஒன்றையும் திருப்ப வேண்டாம். இப்போ நேராக போகிற வண்டிங்க அந்த காலத்தில் உங்கள் ஒப்பாரில் எத்தனை அறிவாளின்னு பாருங்கள். இப்போ பாட்டம் போட்டனா மாட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறோம், இப்போ வளத்தில் திரும்பணும் அப்படின்னா இடத்து மாட்டை ஓட்ட தேவையில்லை, அப்படின்னா மாடு வளத்தில் திரும்பு, அப்படின்னா மாடு இடத்துல திரும்பு. வெறும் உச்சரிப்பை வைத்தே மனிதர்கள் அல்ல, விலங்குகளுடைய சரித்திரத்தை கண்டுபிடித்தவன் தமிழன். கை நிறைய பணம், ஏசி ரூம்ல வேலை, எனக்கு அது போதும் ஜாமி ததாஸ்து. கண்ணை முடிச்சு பார்த்தா ஏடிஎம் ரூம் வாசல்ல செக்யூரிட்டி வேலை வச்சிருக்கேன்.
பணம் உள்ளிருக்குது. ஏசு ரொம்ப வேலை உள்ளதான் கொஞ்சம் ஏற்பாடு பார்த்துருக்குறேன், வர போகிறவங்க பணம் எடுத்துட்டு போகிறேன். இவன் பிச்சைக்காரன் மீன் வழியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஓட்டை போட்டு அடை போட்டு பணம் பார்த்தீங்களா லலிதாவில் அவனை கூட சொல்ல வச்சுட்டாங்க அந்த முருகன் அவன் பேர். இவர் போய் பா ஓனர் போய் நான் அவனை பார்ப்போம் முடியாது பார்ப்போம் முடியாது ஏண்டா எங்கிட்டயே ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு. தமிழ்நாட்டில் இத்தனை நகைக்கடை இருக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த கடை வேண்டான்னு ஓட்டை போட்டேன். என் ஆள் எவனா உனக்கு சொல்லி கொடுத்தானா? இல்லைங்க, நான் உங்கள் கடைக்கே 19 இடம் வந்திருக்கிறேன். என் பொண்டாட்டி நகை வாங்க நான் ஓட்டை போடுறதுக்கு இடம் பார்க்கலேன். இங்கே என்ன ஓட்டை போட்டேன்? நீங்கள் தாங்க காரணம், நான் காரணம் இல்லைங்க. ஏன்னா என் கடையில் தெளிச்சு நானாடா சொல்லி கொடுப்பேன், நான் எப்படுறா காரணம்? நீங்கள் தாங்க விளம்பரத்தில் 4 கடை பாருங்க அப்புறமா என்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்க. நான் 42 கடை பார்த்தேன், இதுதான் சவுரியமாக ஓட்டை போடுறது நல்லா இருக்கு, அதனால தான் உங்கள் கடைக்கு வந்துருக்கேன். நம்மளுக்கு யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பண்ணும்போது ஒரு வைப்படி, யாவருக்குமா பசுக்கு ஒரு வாயிறு, யாவருக்குமா பேசும் போது ஒரு வயிற்று. திருமூலர் 3000 பாட்டில் இருக்கிறார், 3000 வருஷம் வாழ்ந்தாராம். நான் சொல்லல, இதிகாசம் சொல்லு, வருஷம் ஒரு பாட்டு தான் இருக்கிறான், மறுபடி கல்லா மாறி போட்டு வரா. யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, கோயிலுக்கு போகும்போது என்னைக்கு வீசங்கையும் வெறுங்கையுமா போகாதே, இந்த கடவுளுக்கு உண்டான ஒரு இலையினாலும் கொண்டு போட்டு போகும். கோயில போனா தயவு செய்து பச்சை எடுக்காதீங்க. முருங்கனை போய் சென்னிமலைக்கு போய், சென்னிமலைக்கு என்ன ஃபேமஸ்? முருங்கனுக்கு என்ன ஃபேமஸ் சென்னிமலை முருகனுக்கு? இங்கே இருக்கிறீங்க யாராவது சொல்லுங்க. சென்னிமலை ஆண்டவனுக்கு செய்த தயிர் 10 வருஷ காலம் இருந்தாலும் புளி பேராது, அதுதான் இந்த கடவுளுடைய பெருமை. அப்ப முருங்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? அப்பா சாமி நீ இல்லாம நான் பிறக்கல, நீ தான் என்ன படைச்சேன், ஏதாவது எப்போ கொடுக்கணும்னு உனக்கு தோணுதோ கொடு, துன்பத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், இன்பத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். யாசிக்கணும், கடவுள்கிட்ட டீலிங் பேசப்படாது. பல ஆள் இப்போ பெரிய பெரிய ஆள் எல்லாம் டீலிங் பேசுகிறேன், எனக்கு நீ பண்ணி வச்சிங்கன்னா நான் உனக்கு நீ பண்ணி வைக்கிறேன். அந்த ஆள் என்ன ரியல் எஸ்டேட் புரோக்கரா, இடம் வாங்கி கொடுத்தா உனக்கு 10% கமிஷன் கொடுக்கணுங்கிறது. நான் தங்கத்தாலும் ஓட்டு வைக்கிறேன், நீ ஓட்டு தேர ஓடாதா? 10 பேருக்கு சோறு போடணும் கும்பிடு, 10 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க கும்பிடு நினைச்சுக்கோ, 10 7 கற்பிணிகளுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கிறவங்க கும்பிடு, 10 அனாதை ஆசிரமங்களுக்கு சோறு போடணும் கும்பிடியா? பெரிய பகட்டு எல்லாம் பணங்காசு இருக்கிற அது இந்த பொங்கு மண்டலமாட்ட அழிஞ்சது. நான் இந்த இருக்கக்கூடிய 33 மாதத்துலையும் காத்து பண்ணிருக்கேன், எல்லாம் கல்யாணத்துல தான் அவன் கருவி காமிக்கிறான். பெரிய பெரிய மண்டபம், 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வாடகை கொடுத்து முன்னெல்லாம் வரிசையா பங்காளி கொண்டாட்டி நிற்பான் வரவேற்பு. நான் தனக்கம் போறேன், இப்ப போற பங்காளி கொண்டாட்டி எல்லாம் பூரா வரிசையா கேரளக்காரி நிக்கிறான், ஒரே கலர்ல வரி 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 இறுக்கி இறுக்கி ஆர்ப்பம் இருக்கிறதுன்னு தெரியுது. அவ சொன்னா நான் ஒருத்தருக்கு அடிப்படி போயிட்டேன், அவரு நான் அவ அடிக்க வர நீங்க அதுதான் சொல்லுச்சு அப்படி. நான் அது வரைஞ்சிச்சு இல்ல, நான் இருக்கல வரைஞ்சது. அப்ப உட்கார் சொல்லி இருக்கிற இந்த விவரங்கள் தானே எனக்கு தெரியும், எதுவும் பக்கம் பூரா அது இப்போ சோறு போடுற பூரப்ப கேரளக்கார பிள்ளைங்க தமிழ்நாட்டுக்கு யாருமே பரிமாறு தெரியாதா? இல்ல காசு பணம் இருக்கிற திமுரு வேற என்ன பெருமை அங்கதான் காமிக்கிறது, வேற எதுல காமிக்கிறேன்? ஒரே பிள்ளை 50 லட்சம் செலவண்ணி கல்யாணம் பண்றீங்க, 2 லட்சம் ஒருவேளை சோர் இல்லாம இன்றளவும் இந்தியாவிலே 50 லட்சம் பேர் ஒருவேளை உணவு இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நினைக்கிறோமா? நமக்கு இருக்குது, நான் பாடுபட்டு நான் சொல்லு ஒண்ணு இல்ல, நம்ம கிட்ட வேலை பார்க்கிறவங்க கிட்ட ஒரு 5 ரூபாய் காசு கொடுக்கணும் மனசு இல்லை. எங்கிட்ட வேலை பார்க்கறான், ஒன்று வேலை பார்க்கறேன், தீபாவளி போன சையாயம் கொடுக்குறோம், அவன் மேல ஒரு 500 ரூபாய் கொடுங்க கேட்கறேன், நான் கொடுக்க மாட்டேன், பொருத்தனை கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுவான். ஆனா அவன் உள்ள கல்யாணத்துல 72 வகையில் சோறு, எவன் திம்ப 72 வகைய தொட்டு நக்கி பார்த்தாவே வருந்தான் போதும், எவன் திங்கறது இல்லை.
வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப சீரழிச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த சீரழிவான வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன தேவை? நகைச்சுவை தான் தேவை, சிரிப்பு தான் தேவை. தொடர்ச்சியா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 6 தடவை சிரிச்சான்னா அவன் வாழ்நாள் 12 நாட்கள் தள்ளி போடுதான். வாழ்நாள் 6 தடவை சிரிக்கும். இன்னைக்கு சிரிக்கலாம், போறது இந்த வாரத்தை செஞ்சாதுன்னு சொன்னா இது வரைக்கும் செய்யறது இல்லை. எங்க அப்பா 10 தடவை சொன்னாரு கத்தல போடாது, அதை வேணா கேட்கல. அது மாதிரி அப்போ நல்லதை சொல்றத நம்ம கேட்டுக்கோ. முதல் பெற்ற குழந்தைகளை பேணி காத்து வளர்ந்தோம். இந்த நகைச்சுவை மன்றம் இதுதான் முதல் மாசம் நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன். 1000 மாதங்களுக்கு மேல் சென்று 1000 பிறைகளை கண்டு இந்த நகைச்சுவை மன்றம் உங்களுக்கு பிற்பாடு உங்கள் சந்ததியும் நகைச்சுவை மன்றத்தை எடுத்து சீரோடும் சிறப்போடும் நடந்த கையின் தீரன் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாது என்று சொல்லி இவ்வளவு காலம் ஏன்னா நீங்கள் மெத்த படித்தவங்க, நான் படிக்காதனா எனக்கு என்னதே என்னமோ வளர்ந்து போட்டு கிளம்பி முடிக்க ஏதாவது பேசுறதுல ஒரு வார்த்தை உங்க மனசு புண்படுத்தி இருந்தா பெத்த மகனாட்டு நினைச்ச நீ மன்னிச்சுக்கணும் என்று மன்னிப்பை கேட்டு நல்ல வாய்ப்பு எனக்கு இங்கே இந்த ஈரோடு நகைச்சுவை மன்றம் மூலிதான் பேசுறதா இருந்தது. எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சோகமில்லாத காரணத்தினால அங்கே போக முடியல. இவர் கேட்டார் அன்பு மாமா, ஏன்டா அங்கே போலியும் இங்கே வராமல் இருந்திருக்கு என்ன பண்ணார்? மாமா உசுறு போகிறதுனால சென்னிமலைக்கு வந்து தான் போகும்னு சொன்னேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி தான் இருந்திருக்கிறேன். கொடுத்த தேதி நான் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 20000 ரூபாய் வாங்குறேன். இன்றைக்கி ஒத்துக்கிட்டோ ஒருத்தர் 50000 கொடுக்குறாங்கிறதுக்காக நான் போமாட்டேன். எங்கே முதல் ஒத்துக்கிறமோ அங்கே தான் நான் போவேன். காரணம் தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, உனக்கு நீ போய் அவளுக்காக காத்துட்டு இருக்கலாம், உனக்காக யாரும் காத்துட்டு இருக்கப்படாதுன்னு முடிச்ச வரைக்கும் நேரத்தை பஞ்சுவாலிட்டி கீப்பாக பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்.